இந்தியன் எக்ஸ்பிரஸ் பூனே பதிப்பில் இன்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய ஃபுட்பால் அணியினுடைய ஆலோசகராக ஒரு பெரிய ஃபுட்பால் சாம்பியன் இருக்கார், அவருக்கு பேர் பூபேஷ் சர்மா. அவருடைய சிறந்த தகுதி என்னன்னா, அவர் ஒரு நல்ல ஜோசியர். அந்த நல்ல ஜோசியரிடம் அந்த இந்திய ஃபுட்பால் டீமோட அண்டர் 17 விளையாட்டு வீரர்களுடைய பட்டியலை கொடுத்து, அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து, ராசியை கொடுத்து, இதில் யார் யாரெல்லாம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த பெயர்கள் யார் விளையாடலாம்னு சொன்னாரோ அவங்க மட்டும்தான் விளையாடி இருக்காங்க 2022 ஆசிய கோப்பைக்கான ஃபுட்பால் மேட்சில். அதில் கொல்கத்தாவில் நடந்த குவாலிஃபையிங் மேட்ச், தகுதி சுற்று, அந்த தகுதி சுற்றுக்கும் இதே கதி, அதில் தாண்டிட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட மோதுறது அங்கே அரையிறுதி சுற்று, கடைசியாக இலங்கையோடு மோதி அந்த அணி தோத்துருச்சு. மிக மோசமான தோல்வி. அந்த அணியினுடைய கோச் அவர் இப்போ இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியாகி இருக்கு. ஏஷியன் கப் பிரிலிம்ஸ், இந்தியா ஃபுட்பால் கோச் இகோர் ஸ்டிமேக் கேவ் டீடைல்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் டு அஸ்ட்ராலஜர், பிக்டு டீம் ஆன் ஹிஸ் அட்வைஸ். அந்த அஸ்ட்ராலஜர் பேர் பூபேஷ் சர்மா. அவருக்கு இவங்க கொடுத்த சம்பளம் 12-15 லட்சம் ரூபா. நண்பர்களே, ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடி அவங்க வந்து ஒரு மாநில அளவிலையோ கோடியான்னு கேட்குறாங்க, கோடியாக இருந்திருக்கலாம், கணக்கில் 12-15 லட்சம் வரைக்கும் காட்டியிருக்காங்க. ஒரு மாணவனோ மாணவியோ விளையாட்டு துறையில் மேலே வரணும்னு சொன்னால் அந்த குடும்பம் அதுக்கு செய்யக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா? அவங்க வெளியூருக்கு போகணும், டோர்னமெண்ட்டுக்கு போகணும்னா அவங்க கூட ஒருத்தர் போகணும். எல்லா இடத்துலையும் ஆசிரியர்கள் போகிறதில்ல. அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் அவங்க வாழ்க்கையை அந்த மாணவருக்காக அவங்க செலவு பண்ணணும். அதில் மாநில அளவிலிருந்து தேசிய அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அந்த குடும்பம் படுகிற கஷ்டமும் அந்த விளையாடுகிற அந்த வீரர் அடைகிற துன்பமும் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அணியை 2 நாளைக்கு முன்னாடி எப்போ இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால், நாளான்னைக்கு மேட்ச்சுன்னா இன்னைக்கு உட்காந்து ஜோசியம் பார்க்குறாங்க. இது ஒரு செய்தி. இதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து, டேட் ஆஃப் பர்த் பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை கொண்டு நல்ல விளையாடுறவங்கள ஸ்கிப் பண்ணுறாங்க. வேணாம், ராசி சரியில்லை, இன்னைக்கு வேணாம், அவனுக்கு இன்னைக்கு கிரகம் சரியில்லை அப்படின்னெல்லாம் போட்டுட்டு அப்படி விளையாடிய அந்த மேட்சில் இந்தியா தோல்வியடைந்தது. அதுக்கப்புறம் அந்த 12 லட்சத்தை திருப்பி வாங்கினாங்களா? கிடையாது. அந்த ஜோசியம் பார்த்து இறக்கிவிடப்பட்ட இளைஞர்கள் என்னாராங்க அதுவும் தெரியாது. இப்படி எங்கேயாவது உலகத்தில் ஒரு ஆட்சி தன்னுடைய விளையாட்டுத்துறை மூலமாக, இப்போ அந்த கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஜோசியரை பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் துறையினுடைய ஃபெடரேஷனுடைய தலைமை நிலையத்தில் இருக்கிறவங்க எங்களை வற்புறுத்தினார்கள், எங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க, அப்புறம் பேசி பார்த்தா எனக்கும் பரவாயில்ல மாதிரி தோணுச்சு அப்படின்னு. இப்படி உலகத்தில் ஒரு ஃபுட்பால் ஃபெடரேஷன் நடத்தின ஒரே ஆட்சி இந்த வானர சேனை தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பேசாமல் 4 குரங்கு வச்சு கூட நீங்கள் ஃபுட்பால் ஆடி இருக்கலாம், அனுமாரே ஆடுனாரு அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.